So here we see example 4.12 11th business math. If tan A equal to 1 minus cos B by sin B, and we want to prove tan 2A equal to tan B. So consider given tan A equal to 1 minus cos B by sin B. In that நம்ம half angle பத்தி பேசணும். எப்படி half angle அப்படினா இங்க வந்து half angle. இப்போ வந்து sin 2a equal to 2 sin a cos a அப்படினு படிச்சோம் இல்லையா. இப்போ இதுலயே நம்ம half angle அப்படினா வெறும் sin a அப்படிங்கறப்ப இந்த 2 வந்து கீழ வந்துரும். 2 sin a by 2 then cos a by 2. This we note as half angle அப்படினு சொல்லி சொல்வோம். இது வந்து double, இது வந்து half angle. இங்க 2a னு வரப்ப just a. Aங்கற அதாவது 2a னா அதுல பாதி. Half of that. A means அதுல half of that என்ன? A by 2. இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இங்க 2a means அதுல half வந்து a. இங்க a means அதுல half வந்து a by 2. So in this இது வந்து 1. இதே அதே மாதிரி cosல வந்து இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம். Cos 2a equal to 2 cos squared a minus 1. ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். 2 cos squared a minus 1. This formula we have seen. நான் கூட சொன்னேன் காஸ்னா ஆல்வேஸ் ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்க. சைன் வரப்போ மைனஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இது என்ன ஆங்கிள்? ஆஃப் ஆங்கிள். சாரி டபுள். இது ஆஃப் ஆங்கிளாக மாற்றிக்க. அப்போ இங்கே உடனே இங்கே பை 2 வந்துடும். இங்கே 2 இல்லைன்னா இங்கே பை 2 வருது. தட்ஸ் ஆல். இங்கே 2 இல்லை. இஃப் நோ 2 மீன்ஸ் ஹியர் யூ ரைட் பை 2. இப்போ இங்கே என்ன எழுதணும்? 2 காஸ் ஸ்கொயர் ஏ பை 2. இந்த 1 எல்லாம் அப்படியே இருக்கும். ஆங்கிள் ஒன்லி வில் பி சேஞ்சிங். ஸோ இங்கே 2 மீன்ஸ் ஜஸ்ட் ஏ. இங்கே நோ 2 மீன்ஸ் இங்கே பை 2. இங்கே 2a அதில் பாதி ஏ. இங்கே ஏ அதில் பாதி ஏ பை 2. இங்கே 2a ஹாஃப் ஆஃப் தட் ஏ. இங்கே ஏ அதில் ஹாஃப் ஆஃப் தட் ஏ பை 2. அப்போ இதுக்கு வந்து இது ரிசம்பிள் ஆகும். இப்போ இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு போய் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ காஸ் ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ பை 2. டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை நீ படிச்சுக்கலாம். அதுவும் ஈஸி தான். சப்போஸ் தெரியலன்னா இந்த மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போது இந்த இதை வச்சுட்டு இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா இல்லை. என்ன எடுத்துக்கணும் நம்ம? இங்கே இன்னொன்று என்ன இருக்குது? இங்கே இந்த இடத்துல எழுதுகிறேன். காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு ஏன் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே காஸ் 2 காஸ் ஏ ப்ளஸ் 1னா 2 காஸ் ஸ்கொயர்டு ஏ பை 2 மைனஸ் 1 மைனஸ். சரி வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த இது இந்த சைடு கொண்டு வா. 2 சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு இது அந்த சைடு கொண்டு போனால் 1 மைனஸ் காஸ் 2a. தேர்ஃபோர் இந்த இங்கே 2 வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ. இது வந்து புரிஞ்சுக்க, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2a இருந்தால் இங்கே ஏ, இங்கே ஜஸ்ட்டு ஏ. இதை இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம். சாரி, ரிவர்ஸாக எழுதிட்டோம். இங்கே வெறும் ஏன்னு இருந்தால் இங்கே ஏ பை 2. ஸோ ஒரு இடத்துல ஏன்னு இருந்தால் இந்த இடத்துல ஏ பை 2, அவ்வளோதான். ஒரு இடத்துல 2a இருந்தால் இந்த இடத்துல ஏ. இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ 2a மீன்ஸ் அதில் பாதி ஏ. ஏ மீன்ஸ் அதில் பாதி ஏ பை 2. இவ்வளோ தான். நம்ம ஒரு 11th லெவலுக்கு இது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா போதும். ஸோ ஹியர் ஏ மீன்ஸ் ஏ பை 2. நம்ம என்ன பண்ணால் சம்டைம்ஸ் வேறு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். எந்த விஷயம் ஆனாலும் அதில் உள்ளே என்ன இருக்குதுன்னு டீப்பாக ஒரு தடவை பார்க்கறதுக்கு விட்டுட்டு எடுத்தனே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இப்படி பிகின் பண்ணி அடுத்தா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம விட்டுறணும். என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு தடவை புரியலையா, இன்னொரு டைம் பாரு. அதர்வைஸ் யூ டேக்ஸ் த புக் அண்ட் சி என்ன தான் அதில் இருக்குது. என்னவோ ஆஃப் ஆங்கிள்ங்கிறாங்க, ஃபுல் ஆங்கிள்ங்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே சொல்ல. சிம்பிள் கான்செப்ட். இங்கே ஏ மீன்ஸ் இங்கே ஏ பை 2. இங்கே 2a மீன்ஸ் ஏ. ஏன்னா அதில் பாதி, 2a அதில் பாதி, இவ்வளோதான். இந்த சிம்பிள் கான்செப்ட் யூ மஸ்ட் நோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இது ஏன் இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் எடுக்கிறாங்க, டைரெக்டாக பைகாட் பண்ணிக்கலாமுன்னா பைகாட் பண்ணிக்க, அது நுண்ணுடைய வெல் அண்ட் விஷ், அதனால் நோ ப்ராப்ளம் அட்டால். ஸோ சப்போஸ் தெரியலன்னா இது வந்து மதர் ஃபார்ம்லா, இந்த மதர் ஃபார்ம்லா வச்சுட்டு நீ எப்படி மாற்றி கேட்டாலும் நீ எழுத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம், இந்த ஃபார்ம்லா வந்துடும் இல்லையா. அப்போ 2 சைன் ஸ்கொயர் பி பை 2, இங்கே ஏன்னா ஏ யூஸ் பண்ணால் பி இருக்கிறதுனால பி போயிட்டு. அதே மாதிரி இதுக்கு பாரு, இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இது ஏன்னா ஏ பை 2 ஏ பை 2. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, சைன் பி. நீ யூஸ்ஃபுல்லாக இப்படி தான் எழுத தோணும் உனக்கு, எழுதிட்டு இது இது கேன்சல் பண்ணக்கூடாது, இங்கே பை 2 இருக்குது. ஸோ 2 சைன் பி பை 2 தென் காஸ் பி பை 2, சிம்பிள். இங்கே பின்னு இருந்தால் பி பை 2. ஸோ தட் விச் ஒன் இஸ் கேன்சல், இங்கே எப்போவுமே கேன்சல் பண்ணுறப்போ இந்த பவரை தான் கேன்சல் பண்ணணும். இப்படி 2 கேன்சல், தென் ரிமைனிங் சைன் பி பை 2 பை காஸ் பி பை 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் பி பை 2. நம்ம என்னன்னு பிகின் பண்ணோம், டேன் ஏ அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணோம் இல்லையா. ஸோ ஹியர் டேன் ஏ, ஸோ டேன் டேன் கேன்சல். ஸோ ஏ ஈக்குவல் டு பி பை 2. ஸோ வித் இம்ப்ரைஸ் 2A ஈக்குவல் டு பி. நவ் டேக்கிங் டேன், ஸோ டேன் 2A ஈக்குவல் டு டேன் பி. எவ்வளோ சிம்பிளான சம், ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஃபார்முலா மட்டும் நிறைய ஒரு பேப்பரில் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒயிட் ஷீட்டில் திரும்ப திரும்ப ஃபார்முலா எழுதி பார்த்துட்டு சம் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். இந்த சம்ஸ் போடுறதுக்கே உனக்கு நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.